இன்னைக்கு நம்ம 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் புக்கில் இயல் 7ல் இருக்க செயல் பகுதி பார்க்க போகிறோம். இயல் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 செயல் பகுதி இருக்குது. ஏர் புதிதா, மெய்கீர்த்தி, சிலப்பதிகாரம். ஏர் புதிதாவும் மெய்கீர்த்தியும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம சிலப்பதிகாரம் பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம் அப்படின்ற இந்த கவிதையை இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள். முதல்ல நம்ம நூல்வெளி பார்த்துடலாம். சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து இப்பாடப்பகுதி வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து நமக்குங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. இதை பார்த்துக்கோங்க. பொருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு இந்த சைடு கொடுத்துட்டு அந்த சைடு வந்து ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம் வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது எதுன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர் பற்றிய செய்திகளை வந்து கூறுகிறது. சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 காண்டங்கள் கொண்டது. என்னென்ன காண்டங்கள் அப்படின்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரம் புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என 3 காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னா மொத்தம் 3 காண்டங்கள் இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காதைகளை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 காதைகளை உடையது அப்படின்னு சொல்லணும். கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் யார் யாரை பற்றி பாடுறாங்க அப்படின்னா கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பற்றி பாடுவது தான் சிலப்பதிகாரம். மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவ்விரண்டையும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதனால இவ்விரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேர மரபை சார்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன், கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலையின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் வந்து கோவலன், கண்ணகி கதையை வந்து இளங்கோவடிகள்கிட்ட சொல்லி அடிகள் நீரே அருளுக அப்படின்றதுனால இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் வந்து படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அர்த்தம். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை அப்படின்னு சொல்கிறாங்க. உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் வந்து அமைந்திருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை பாங்கில் வந்து அமைஞ்சிருக்கும். வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுறது வந்து பார்த்தீங்கன்னா மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது வந்து உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது வந்து மடை. உரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது தான் வந்து உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி.
காவிரி பூம்பட்டினத்திலிருந்து கண்ணகியும் கோவலனும் உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாளூர் அப்படின்ற இடத்த வந்து அடைந்தனர். அதாவது கண்ணகியும் கோவலனும் காவிரி பூம்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு உறையூர் மற்றும் திருவரங்கம் வழியாக கொடும்பாளூர் அப்படின்ற இடத்த வந்து அடைந்தனர். தென்னவன் சிறுமலையின் வலப்பக்கம் வழியாக சென்றால் மதுரையை அடையலாம். அப்படி இல்லைனா சிறுமலையின் இடப்பக்கம் வழியாக சென்றால் திருமால் குன்றம் அதாவது அழகர் மலை வழியாக மதுரை செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட வழியில் இது இல்லைனா இவ்விரண்டிற்கும் இடைப்பட்ட வழியில் சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ளன. அந்த வழியாக சென்றால் மூன்று வழிகளும் சந்திக்கும் மதுரை பெருவழியை அடைந்து மதுரை செல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கோவலனையும் கண்ணகியையும் கவுந்தியடிகள் இடைப்பட்ட வழியிலேயே அழைத்து சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சோலைகள் மிகுந்த ஊர்களும் காடுகளும் உள்ள பகுதியில் அழைத்து சென்றார். யாருன்னா கவுந்தியடிகள், யாரைனா கோவலனையும் கண்ணகியையும். மதுரையில் கணவனை இழந்த கண்ணகி மதுரையிலிருந்து வைகையின் தென்கரை வழியாக நெடுவேல் குன்றம் அதாவது சுருளிமலை சென்று வேங்கை கானல் அப்படின்ற இடத்த வந்து அடைந்தாள். இதுதான் பெருங்குணத்து காதலால் நடந்த பெருவழி அப்படின்ற தலைப்பு. இப்போ நம்ம நுழைய முன் பார்க்கலாம். இன்று எங்கும் வணிகம் எதிலும் வணிகம். பொருள்களை உற்பத்தி செய்வதை விட சந்தைப்படுத்துவதில்தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள். அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கும் வணிகம் எதிலும் வணிகம்தான். பொருள்களை உற்பத்தி செய்கிறத விட அதை சந்தைப்படுத்துறதுல தான் உலக நாடுகளும் தொழில் முனைவோரும் அதிக அக்கறை வந்து செலுத்துகிறாங்க. இன்னைக்கு நேரத்தில் பண்டைய காலந்தொட்டே வணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் சிறந்திருத்ததை இலக்கியங்கள் வந்து காட்சிப்படுத்துகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அவற்றுள் ஒன்று மருவூர் பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஒன்று தான் மருவூர் பாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கவிதையில் நம்ம மருவூர் பாக்கத்தில் நடக்கிற வணிகமும் தொழிலும் ஒழுங்குமுறையுடன் சிறந்திருக்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம பாடலுக்கு போகலாம். மருவூர் பாக்கம். வண்ணமும் சுண்ணமும் தன்னருஞ்சாந்தமும் பூவும் புகையும் மேவிய விரையும் பகர்வனர் திரிதரு நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை காருகர் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் அகிலும் மாசரு முத்தும் மணியும் பொன்னும் அருங்கல விருக்கையோடு அளந்து கடை அறியா வளம்தலை மயங்கிய நனந்தலை மருகும் பால்வகை தெரிந்த பகுதி பண்டமுடு கூலம் குவித்த கூல வீதியும் காளியர் கூவியர் கல்நுடை ஆட்டியர் மீன்விளை பரதவர் வெள் உப்பு பகருணர் பாசவர் வாசவர் பழ்நின விளைஞரோடு ஓசுனர் செறிந்த ஊன்மழி இருக்கையும் கஞ்சக்காரரும் செம்பு செய்குணரும் மரம்கொள் தச்சரும் கருங்கை கொள்ளரும் மண்ணுள் விளைஞரும் மண்ணீட்டு ஆளரும் புன்செய் கொள்ளரும் நன்கலம் தருணரும் துன்னக்காரரும் தோளின் துன்னரும் கிழியினும் கிடையினும் தொழில் பல பெருகி பழுதியில் செய்வினை பால் கேளு மக்களும் குழலினும் யாழினும் குரல் முதல் ஏழும் வலுவின்றி இசைத்து வழித்திறம் காட்டும் அரும்பிரல் மரபின் பெரும்பான் இருக்கையும் சிறுங்குறுங் கைவினை பிறர்வினை யாழரோடு மறுகின்றி விளங்கும் மறுவூர் பாக்கமும். இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதையில் 13 அடியிலிருந்து 39 அடி வரைக்கும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது சொல்லும் பொருளும். சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. சுண்ணம் அப்படின்னா நறுமணப்பொடி. காருகர் அப்படின்னா நெய்பவர் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இன்னொரு அர்த்தம் சாலியர் அப்படின்னு அர்த்தம். தூசு அப்படின்னா பட்டு அப்படின்னு அர்த்தம். தூசுனா பட்டு. துகிர் அப்படின்னா பவளம். துகிர் பவளம். வெறுக்கை அப்படின்னா செல்வம். வெறுக்கை செல்வம். நொடை அப்படின்னா விலை. நொடைனா விலை. பாசவர்னா வெற்றிலை விற்போர். பாசவர்னா வெற்றிலை விற்போர். ஓசுனர்னா எண்ணெய் விற்போர். ஓசுனர் எண்ணெய் விற்போர். மண்ணுள் விளைஞர் அப்படின்னா ஓவியர். மண்ணுள் வினைஞர் அப்படின்னா ஓவியர். மண்ணீட்டாளர் அப்படின்னா சிற்பி. கிளி அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம். மண்ணீட்டாளர்னா சிற்பி, கிளி அப்படின்னா துணி அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம பாடலின் பொருள் வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடலில் வந்து பார்த்தீங்கன்னா புகார் நகர மருவூர் பாக்கத்தின்
வணிக வீதிகளை பற்றியும் வணிகத்தை பற்றியும் தொழில்களுடைய சிறப்பை பற்றியும் சொல்லியிருக்காங்க. புகார் நகர மருவூர்ப்பாக்கத்தின் வணிக வீதிகளில் வண்ண குழம்பு சுண்ணப்பொடி, சுண்ணப்பொடி அப்படின்னா நறுமணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருள்கள், அகில் முதலான மணப்பொருள்கள் விற்பவர்களின் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருந்தனர். விற்பவர்கள் வீதிகளில் வந்து வணிகம் செய்து கொண்டிருந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மணப்பொருள் விற்பவர்கள் வந்து வீதியில் வணிகம் செய்து கொண்டிருந்தனர். யார் யாருன்னா, வண்ணக்குழம்பு, சுண்ணப்பொடி, குளிர்ந்த மணச்சாந்து, பூ, நறுமண புகைப்பொருள்கள், அகில் முதலான நறுமண பொருள்கள் விற்பவர்கள் வீதிகளில் வணிகம் செய்து கொண்டிருந்தார்கள். இங்கு பட்டு, பருத்தி நூல், முடி இவற்றினை கொண்டு அழகாக பின்னி கட்டும் கைத்தொழில் வல்லுநரான நெசவாளர் வாழும் வீதிகள் வந்து இருந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா மருவூர் பாக்கத்தில். இங்கு பட்டும் பவளமும் சந்தனமும் அகிலும் முத்தும் மணியும் பொன்னும் அளக்க முடியாத அளவிற்கு குவிந்து கிடக்கும் வளம் நிறைந்த அகன்ற வணிக வீதிகளும் உள்ளன. எங்கன்னா புகார் நகர மருவூர் பாக்கத்தில். மேலும் இந்த வீதிகளில் வேறு பல பல பண்டங்களின் விற்பனை வந்து நடைபெறுகின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 8 வகை தானியங்களும் குவிந்து கிடக்கும் கூலக்கடை தெருக்களும் வந்து இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா மருவூர் பாக்கத்தில். மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் பிட்டு வணிகம் செய்பவரும் அப்பம் சுடுபவரும் கல் விற்கும் வலைசியரும் மீன் விற்கும் பரதவரும் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா மருவூர் பாக்கத்தின் தெருக்களில். மேலும் வெண்மையான உப்பு விற்கும் உமணரும் வெற்றிலை விற்பவரும் ஏலம் முதலான 5 நறுமண பொருட்கள் விற்பவரும் பல வகையான இறைச்சிகள் விற்பவரும் எண்ணெய் வணிகரும் இங்கே வந்து வணிகம் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இவற்றுள் அத்தெருக்களில் பல்வகை பொருட்களை விற்கின்ற கடைகளும் உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்கலம், செம்பு பாத்திரங்கள் செய்வோர், மரத்தச்சர், இரும்பு கொள்ளர், ஓவியர், மண் பொம்மைகள் செய்பவர், சிற்பிகள் ஆகியோர் உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கன்னா புகார் நகர மருவூர் பாக்கத்தில். பொற்கொள்ளர், ரத்தின வேலை செய்பவர், தையற்காரர், தோல் பொருள் தைப்பவர், துணியாலும் கட்டைகளாலும் பொம்மைகள் செய்பவர் ஆகியோர் வந்து உள்ளனர். எங்கன்னா புகார் நகர மருவூர் பாக்கத்தில். இவ்வாறாக பழுதின்றி கைத்தொழில் பல செய்யும் மக்கள் வாழும் பகுதிகள் இங்கு வந்து நிறைந்துள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கு வந்து நிறைந்துள்ளனா புகார் நகர மருவூர் பாக்கத்தில் வந்து நிறைந்துள்ளன. குழலிலும் யாழிலும் குரல், துத்தம், கைக்கிளை, உலை, இளி, விரலி, தாரம் என்னும் 7 இசைகளை ச ரி க ம ப த நி என்னும் 7 சுரங்களை குற்றமில்லாமல் இசைத்து சிறந்த திறமையை காட்டும் பெரும் பாணர்களின் இருப்பிடங்களும் உள்ளன. எங்கன்னா புகார் நகர மருவூர் பாக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர்களுடன் மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்வோர், பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் இருக்க உள்ளன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மருவூர் பாக்கத்தில் இவங்களோட மருவூர் பாக்கத்தின் தெருக்களில் சிறு சிறு கைத்தொழில் செய்கிறவங்களும் பிறருக்கு ஏவல் செய்வோர் வாழும் இடங்களும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவை அனைத்தும் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இவை எல்லாமே புகார் நகர மருவூர் பாக்கத்தில் குற்றமின்றி சிறப்புடன் அமைந்து விளங்க பறந்து கிடந்தன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 50 காப்பிய முறை வைப்பு அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து எதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா திருத்தணிகை உலாவில் வந்து சொல்லியிருக்காங்க. சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், சிந்தாமணியாம் சிலப்பதிகாரம் படைத்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், கந்தா மணிமேகலை புனைந்தான், நந்தா வளையாபதி தருவான், நந்தா வளையாபதி தருவான், வாசவனு கீந்தான் திளையாத குண்டலகேசிக்கும், வாசவனு கீந்தான் திளையாத குண்டலகேசிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து திருத்தணிகை உலாவில் வந்து சொல்லியிருக்காங்க. 50 காப்பியங்கள் அப்படின்னா என்னென்னா சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இதுதான் வந்து 50 காப்பியங்கள். இதை தான் இந்த பாடலில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பாடலில் 50 காப்பிய முறை வைப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, வளையாபதி, குண்டலகேசி, இது எல்லாத்தையும். அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூல்வெளி அப்படின்னு சொல்லி பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து எக்ஸாமுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சிலப்பதிகாரம் புகார் காண்டத்தின் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து இப்பாடப்பகுதி வந்து எடுத்தாளப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
நமக்கு கொடுத்துருக்க இந்த பாடப்பகுதி வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் புகார் காண்டத்தில் இந்திர விழா ஊரெடுத்த காதையிலிருந்து நமக்குங்க எடுத்து கொடுத்துருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம் வந்து ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. இதை பார்த்துக்கோங்க. பொருத்துக்களை வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு இந்த சைடு கொடுத்துட்டு அந்த சைடு வந்து ஐம்பெருங்காப்பியம் அப்படின்னு கொடுக்கலாம். இந்த மாதிரி கேள்வி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பெருங்காப்பியங்களுள் ஒன்று. சிலப்பதிகாரம் வந்து முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்று சிறப்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சிறப்பிக்கப்படுது. மூவேந்தர் பற்றிய செய்திகளை கூறுகிறது எதுன்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மூவேந்தர் பற்றிய செய்திகளை வந்து கூறுகிறது. சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் மூன்று காண்டங்கள் கொண்டது. என்னென்ன காண்டங்கள் அப்படின்னா புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரம், புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம் என மூன்று காண்டங்களையும் 30 காதைகளையும் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காண்டங்கள் இருக்குது அப்படின்னா மொத்தம் மூன்று காண்டங்கள் இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். சிலப்பதிகாரத்தில் மொத்தம் எத்தனை காதைகளை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 30 காதைகளை உடையது அப்படின்னு சொல்லணும். கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பாடுவது வந்து சிலப்பதிகாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரத்தில் யார் யாரை பற்றி பாடுறாங்க அப்படின்னா கோவலன், கண்ணகி, மாதவி வாழ்க்கையை பற்றி பாடுவது தான் சிலப்பதிகாரம். மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதால் இவ்விரண்டையும் இரட்டை காப்பியங்கள் எனவும் அழைக்கப்பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை காப்பியத்துடன் கதை தொடர்பு கொண்டிருப்பதனால இவ்விரண்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு அழைக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் இளங்கோவடிகள். சிலப்பதிகாரத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் வந்து பார்த்தீங்கன்னா சேர மரபை சார்ந்தவர். இளங்கோவடிகள் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சேர மரபை சார்ந்தவர். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீத்தலை சாத்தனார். மணிமேகலையின் ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் கோவலன், கண்ணகி கதையை கூறி அடிகள் நீரே அருளுக என்றதால் இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் படைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. மணிமேகலையின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். சீத்தலை சாத்தனார் வந்து கோவலன், கண்ணகி கதையை வந்து இளங்கோவடிகள்கிட்ட சொல்லி அடிகள் நீரே அருளுக அப்படின்றதுனால இளங்கோவடிகளும் நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என இக்காப்பியம் வந்து படைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு அர்த்தம். உரைப்பாட்டு மடை என்பது சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை அப்படின்னு சொல்கிறாங்க. உரைப்பாட்டு அப்படிங்கிறது, உரைப்பாட்டு மடை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் வரும் தமிழ் நடை. இது உரைநடை பாங்கில் வந்து அமைந்திருக்கும் பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை பாங்கில் வந்து அமைஞ்சிருக்கும். வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது மடை. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுறது வந்து பார்த்தீங்கன்னா மடை. உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேசும் மொழியின் ஓட்டம். இதனை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது வந்து உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. வாய்க்காலில் பாயும் நீரை வயலுக்கு திருப்பி விடுவது வந்து மடை. உரை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உரை என்பது பேசும் மொழியின் ஓட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை செய்யுளாகிய வயலில் பாய்ச்சுவது தான் வந்து உரைப்பாட்டு மடை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த மாதிரி அப்டேட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா முத்துக்குமார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.